அந்த இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் பாரம்பரிய ஜோதிடம் சார்ந்த வகையில் வந்து இருக்கக்கூடிய பல வகையான தகவல் எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்த்துன்னு வரோம் அதில் வந்து இப்போ வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரகத்துவம் ராசி காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அது சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலை தான் வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ராசிக்காரகத்துவம் அப்படின்றது வந்து பனிரெண்டு ராசி இருக்கிறதால முதல்ல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்து அது காரகத்துவத்தை வந்து பார்த்துன்னு போவோம் நம்முடைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜாதகம் கட்டம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு தெரிலனாலும் உங்களுடைய கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ராசி சரிங்களா சந்திரன் இங்கே இருந்தால் மேசராசி இங்கே இருந்தால் ரிசபம் இங்கிருந்தா மிதுனம் இங்கே இருந்தால் கடகம் இங்கே இருந்தால் நமக்கு சிம்மம் இங்க இருந்தா கன்னி இங்கே இருந்தால் துளாராசி இங்கே இருந்தால் விருச்சகராசி இங்க இருந்தா தனுஷ் ராசி இங்கே இருந்தால் மகர ராசி இங்கே இருந்தால் கும்ப ராசி இங்கே இருந்தால் மீன ராசி சரிங்களா எனவே வந்து உங்களுக்கு ராசி எதுனா தெரிலனா உங்களுடைய ஜாதகம் கட்ட எடுத்து பாருங்க அதில் வந்து சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் வந்து உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அதில் வந்து நம்ம வந்து இப்போ ராசிக்காரத்துவத்தை வந்து பார்க்கறதால இல்லை ராசிக்காரகத்துவம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பெரும்பான்மையாக வந்து ரொம்ப ஒரு ராசிக்காரகத்துவமே வந்து நமக்கு வந்து பலன் சொல்றது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து மேச ராசி அப்படின்றதால மேச ராசியோட அதிபதி அப்படின்றது வந்து செவ்வாய் மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் வந்து செவ்வாய் வந்து அதிபதியாக இருப்பார் சரிங்களா இந்த ராசியோட காரத்துவத்தை எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெரும்பான்மையாக வந்து வீதியோட ஆரம்பத்துலேயே வந்து இவங்களோட வீடு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பள்ளமான பகுதியில் வசிக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காருக்கு வந்து ஒரு பள்ளம் ஆகாத ராசி அப்படின்னே எடுத்துக்கலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மழை பெஞ்சா அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உழுத நிலம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த வீட்டு வேலை செய்கிறது நிலம் வேலை செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய தொழிற்சாலையை செய்கிற அமைப்பு வந்து இந்த மேசராசிக்கார் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய அளவில் வந்து தொழிற்சாலையை செய்யணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் வந்து எப்பயுமே வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பெரிய அளவில் தான் இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடு அது மாதிரியான வகையிலலாம் கட்டினாங்கன்னா அந்த வீடு சார்ந்த வகையில் வந்து கொஞ்சம் பராமரிக்க முடியாத சூழல் பராமரிக்க முடியாத கட்டிடம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கி அது சார்ந்த வகையில் இவங்க வந்து எதனா மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து இந்த மேசராசியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த காவலர் குடியிருப்பு அரசு கட்டிடம் இது சார்ந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் இவங்க வந்து வேலை செய்யக்கூடிய அரசு சார்ந்த வகையில் வந்து இவங்க வந்து வேலை செய்யலாம் சரிங்களா தீயணைக்கும் படை அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்ட வகையில் வந்து இவங்க வந்து தன்னுடைய தொழில வேலை சார்ந்த வகையில் வச்சுக்கினாங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த ராசியோட காரத்துவம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்து எதுவும் கிடைக்காது கடின பட்டோம்னா இவங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடைக்காது ரொம்ப வந்து சாஃப்ட் ஒர்க்காக பண்ணாங்களா மேசராசிக்காரர் வந்து எளிமையாக வந்து எல்லாத்தையும் வந்து அடையக்கூடிய சூழலில் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து மற்றவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய சூழல் வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்புறம் வந்து ராசிக்காரருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராசியை வந்து எதனா கிரகம் பார்க்குதுன்னா இப்போ பாருங்கள் ராசியை வந்து இங்கே சூரியன் பார்க்குது ராசி எதனா கிரகம் பார்த்துச்சுன்னா அந்த கிரகத்தோடைய காரத்துவ நபருக்கு வந்து அறுவை சிகிச்சை ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ராசியை சூரியன் பார்க்குறாரு அப்போ வந்து இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு வந்து சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ராசியை பொறுத்த வரைக்கும் காலையில் நேரத்தில் எதனா ஒரு சம்பவத்தை செஞ்சாங்கன்னா அது வந்து பெரும்பான்மையாக கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் இதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஈவினிங் டைமில் வந்து அந்த சார்ந்த வகையில் எதனா வேலை செஞ்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது வந்து பெரும்பான்மை இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மருத்துவ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து நம்ம முதல் முதலாக வந்து மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா அந்த நோய் வந்து விரைவில் வந்து குணமடையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கிட்ட யாருக்கிட்டால் வந்து நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அந்த நோய் வந்து நம்ம சீக்கிரமாக குணமாயிரும் நேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கார்கிட்ட நம்ம வந்து மருந்து எதனா கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த நோய் வந்து சீக்கிரமாக குணமாயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏறனா பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கணவர் மூலம் வந்து சொத்து சுகம் வந்து ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லாமே வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தோட கேரக்டர்ஸ்ஸு மேசராசியில் பரணி நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தீ காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா உடலில் வந்து காயங்கள் வெட்டு காயங்கள் இது மாதிரியான விஷயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுனா எதுனா பால் காஞ்சினுச்சுன்னா சுடு பால் இல்லை சுடு நீர் இல்லை சாப்பாடு செஞ்சு அது அதெல்லாமே வந்து நம்ம மேலே விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மேசராசி பரணி நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் தீ சார்ந்த வகையில் வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பரணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து வீட்டில் தான் தீ ஏற்படுதா அப்படின்னு பார்த்துங்க வீட்டில் வந்து தீ ஏற்படுறதுக்கான சூழல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த பரணி நட்சத்திரத்துக்காரத்துக்கு வந்து பெரும்பான்மையாக வந்து கொஞ்சம் இரண்டாவது திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அவங்க வந்து கம்பீரமான தொடரத்தை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா மேசராசி பரணி நட்சத்திரத்தில் என்ன பிறந்திருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு மனநிலை பாதித்தவர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் தாயாருடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வீடு வந்து மேசராசி பரணி நட்சத்திரம் சரிங்களா மற்றபடி வந்து மேசராசியில் வந்து நம்ம அதுக்கு அடுத்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போயிடுவோம் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தாய் தந்தையார் வந்து பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி விபத்து நடந்ததை சொல்லும் விபத்துலேருந்து இவங்க வந்து தப்பிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதுனா விபத்து நடந்துச்சுன்னா மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஆளுங்க வந்து கொஞ்சம் விபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து பெரும்பான்மையாக வந்து நாமம் பட்டை இது மாதிரி வந்து மதம் சார்ந்த அடையாளங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரருக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு வந்து கட்டாயம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மன வாழ்க்கை சார்ந்த வகையில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு சரியில்லாத நட்சத்திரம் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சொத்து சார்ந்த வகையில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம மேசராசியில் மூன்று வகையான நட்சத்திரத்துக்கு உண்டான கேரட்ஸும் வந்து சொல்லி இருக்குதுங்க இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பொதுவான கேரட்ஸாக இருந்தாலும் இது வந்து நமக்கு வந்து பெரும்பான்மை நிறைய அளவில் ஒத்து போகக்கூடிய அளவில் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேசராசி சார்ந்த வகையில் வந்து நான் பேசிக்காக அடிப்படையில் சொல்லியிருந்தேன் அரசு சார்ந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து யூனிஃபார்ம் போட்டுன்னு செய்யக்கூடிய வேலை வந்து அரசு சார்ந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்று வகையான நட்சத்திரத்துக்கும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உண்டான கேரட்ஸை வந்து சொல்லியிருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எனவே இத்துடன் இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்